நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை மாவட்டம் புழலை அடுத்துள்ள சூரப்பட்டு பகுதியில் வசித்து வருபவர்தான் சமீரா, வயது 22. இவர் தமிழில் எதிரொலி, வஜ்ரம், வென்று வருவான் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார். இந்நிலையில்தான் இவர் புழல் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில், என் பெயர் சமீரா, வயது 22, எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம். திரைப்பட நடிகையான நான் எதிரொலி, வஜ்ரம், வென்று வருவான் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிகையாக நடித்துள்ளேன். ஒரு படத்தில் நடிக்க வைப்பது தொடர்பாக எனக்கும் செங்கோட்டத்தில் உள்ள கோடுவெளி பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி உரிமையாளரான கோவிந்தராஜ் என்போருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. இந்நிலையில்தான் கடந்த 2012 கோவிந்தராஜ் சொந்தமாக ஒரு திரைப்படம் எடுப்பதாக கூறி அந்த படத்தில் என்னை கதாநாயகியாக ஒப்பந்தமும் செய்தார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது கோவிந்தராஜ் தனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து தன்னிடம் அத்துமீறி அதனை வீடியோவாகவும் எடுத்து கொண்டார். அந்த வீடியோவை வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி வந்த கோவிந்தராஜ் தன்னை உறவுக்கு அழைத்து கட்டாயப்படுத்தி வருகிறார். நான் அவரது மிரட்டலுக்கு பணியாததால் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்தும் வந்தார். எனது வீட்டில் 3 பெண்கள் மட்டுமே இருப்பதால் எங்களை அடித்தே கொலை செய்தால் கூட யாருக்கும் தெரியாது என்றும் கூறினார். ஏற்கனவே கோவிந்தராஜ் மீது நான் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் கொடுத்தேன். அந்த புகார் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்நிலையில்தான் கோவிந்தராஜுக்கு வேண்டப்பட்ட ஜெயக்குமார் என்பவர் நான் அளித்த புகாரை திரும்ப பெற வேண்டும் என்று மிரட்டினார். இதற்கிடையில் கடந்த 17 கோவிந்தராஜின் தூண்டுதலின் பேரில் ஜெயக்குமார், நக்கீரன், பூர்ணிமா மற்றும் அடையாளம் தெரியாத 4 பேர் நான் வீட்டில் இருந்தபோது வீடு புகுந்து என்னை அடித்து உதைத்து ஆபாச வார்த்தைகளில் பேசியதுடன் என்னை கொலை செய்து விட்டுவேன் என்றும் மிரட்டியும் சென்றுள்ளனர். எனவே மேற்படி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் என அந்த புகாரில் சமீராவும் கூறியுள்ளார். அதன் பேரில் புழல் காவல் நிலைய போலீசார் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சமீரா கொடுத்துள்ள புகாருக்கு கோவிந்தராஜ் தரப்பில் விசாரணை செய்த பின்னர் வழக்கு குறித்து மேற்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.